வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் 1 தீமோத்தேயு 3:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு மிகவும் அருமையான டிபிவிடி குடும்பத்தாராகிய உங்களை மிகவும் அன்போடு ஆசிர்வதிக்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதிலும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் பிறப்பை நினைத்து களி கூறுகிற இந்த நாட்களிலே தேவ பிரசன்னமும் மகிமையும் உங்கள் உள்ளத்தையும் குடும்பத்தையும் நிரப்புவதாக. கிறிஸ்துமஸ் நாளின் ரகசியம் என்ன? அதன் மேன்மை என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதே அந்த ரகசியம். மேன்மைக்கு மட்டுமல்ல, மகிழ்ச்சிக்கும் அதுவே ஆதாரம். வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவன் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் காணக்கூடியவராக, கிட்டி சேரக்கூடியவராக பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த அருமையான தேவன் பாலகனாய் தோன்றி உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண சித்தமானது உங்களுக்கு கிடைத்த பாக்கியமல்லவா? கிறிஸ்துமஸின் நோக்கமே அவருடைய பெயரில் வெளியாகிறது. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள 5 நாமங்களை அவருக்கு சூட்டி மகிழ்ந்தார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எண்ணப்படும். பரலோகத்தின் தேவன் வாக்குதத்தமான நாமங்களோடு பூமியிலே இறங்கி வந்ததுடன் நமக்குள்ளே வாசம் பண்ணவும் சித்தமானார். யோவான் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதற்கு இன்னொரு இரகசியம் உண்டு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவை வெளிப்படுத்துவதே அந்த ரகசியம். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் மூலம் காணக்கூடாத தேவனை காண்கிறீர்கள். பிரியமானவர்களே, இதுவே இந்த நன்னாளின் மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஜெபம். அன்புள்ள பரம பிதாவே, என்னை காப்பாற்றுவதற்காக இயேசுவை சொல்லி முடியாத ஈவாக இந்த பூமிக்கு அனுப்பியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய விலையேற பெற்ற இரட்சிப்பை எந்த ஒரு காரியத்துடனும் ஒப்பிட முடியாது. எனக்காக மரித்து உயிர்த்த உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். உமது வழியில் நடப்பதற்கும் இந்த மகிழ்ச்சியை பலரின் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கும் அருள் புரியும். இந்த நாளிலும் மெய்யான ஈவாகிய இயேசுவை என் இருதயத்தில் சந்தோஷமாயேற்று மற்றவருக்கு சாட்சியாய் வாழ அருள் புரியும். என் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். இந்த பூமியில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.